11th standard physics volume 2 unit 6 gravitation in the lesson odia book back numerical problem la second problem oda solution da in the video la nam discuss panna porom. Assume that you are in another solar planet system and provided with the set of data given below consisting of your planets semi major axis and time periods. Can you infer the relation connecting semi major axis and time period? So ungalku enna kuduthirukanga appadina keela oru new solar system oda time period um semi major axis um kuduthirukanga. So enna ketirukanga appadina time period ku semi major axis ku edaila irukkakoodiya relation enna abdingaradha neenga calculate pannunga appdin ketirukanga. Time period ungalku t nu kuduthirukanga, semi major axis a n kuduthirukanga, inda rendukku edaila irukkakoodiya relation ah nama paaka porom. Unga book la pathinga appadina time period 2 kuduthirukanga, semi major axis a 8 nu kuduthirukanga. Next idu 3, idu vandu 18 appdin kuduthirukanga. So idu eppadi nama relate pannalam appadina kurinji planet odaya semi major axis adhavadhu a oda value ungalku enna kuduthirukom appadina 8 appdin kuduthirukanga. முல்லை பிளானட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 18 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா இதில் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதையும் நம்ம ஈக்குவலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்வோம். ஸோ அப்போ இந்த டேர்மை நீங்கள் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 × 2 × 2 ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேவா, இங்கே 2 இருக்கிறதுனால ஒரு 2வை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு 2வையும் என்னென்னு பண்ணிக்கலாம் அப்படின்னா 2² × 2. ஸோ நம்ம இது எப்படி எழுதியிருக்கோம், இந்த 8-ஐ 2² × 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சுவலாக 2. ஓகேவா, இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 2 × 3 × 3. 3 × 3 = 9, இது போட்டிங்கன்னா 18. ஸோ இந்த டேர்மை 2 × 3² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 3. இப்போ பாருங்கள், இந்த 2வை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற 3யை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ அதாவது செமி மேஜர் ஆக்சிஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த 2வை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2ங்கிறது உங்களுக்கு என்னது அப்படின்னா டி டைம் பீரியட், அதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ டி ஸ்கொயர்டு. ஸோ இதுதான் அதுக்குள்ள ரிலேஷன், நீங்கள் எந்த இதில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த 2 அப்படி எழுதிப்பீங்க, இந்த 3 வந்து இதோட டைம் பீரியட், ஸோ அதனால் டி ஸ்கொயர். ஸோ இங்கே எந்த பிளானட்ஸ்க்கு பார்த்தாலும் ரெண்டுக்கும் இடையில டைம் பீரியடுக்கும் செமி மேஜர் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஏ, இது 2, இந்த டேர்ம் வந்து எனது டி ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ அதனால் நம்ம அப்படி எழுதிருக்கோம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.